சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. ஏம்மா இவன் எதுக்குமா மனோகரனை கூட்டிட்டு வரான்? மனோகரன் அடிச்ச விவகாரத்தை மறுபடியும் ஆரம்பிக்க போறாங்களோ? ஏய் அதான் முடிஞ்சு போச்சடி, இப்ப வேற எதுக்கு வராங்க? வா. ரெண்டு பேர் வராங்க, அவங்கள்ட்ட பேசலாம். மாப்பிள்ளையும் திருவியாறு சுத்து வட்டாரத்துல நம்ம கேட்டரிங் ரொம்ப ஃபேமஸ். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்படி எல்லாம் உனக்கு கேள்விப்படல. ஏப்ப கோபி, ஏதா ஆத்திர அவசரத்துக்கு சமைக்கிறவரெல்லாம் கூட்டி வந்து கல்யாணத்துக்கு சமைக்க சொல்லிட்டு இருக்க? இல்லங்க, இவரும் பெரிய பெரிய கல்யாணத்துக்கு சமைக்க சமைக்காரருங்க. அதெல்லாம் ஏதாவது துக்குடா கல்யாணமா இருக்கும். நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி பெரிய கல்யாணத்துக்கெல்லாம் இந்த மாதிரி துக்குடா செட்டெல்லாம் கூட்டி சமைக்க சொன்னா அது சரியா வராது. அதுவும் இல்லாம நான் இவர் அடிச்சேன் ராத்திரத்துல இவர் பாட்டுக்கு சமையல எதையாவது முன்ன பின்ன பண்ணி வச்சு நாளைக்கு சாப்பிட்டவங்களுக்கு எல்லாம் வாந்தி பேதி வந்துச்சுன்னு வை, அப்புறம் கல்யாணமே கெட்டு போயிரும். இத பாருங்க, நீங்க நான் அடிச்சது, அதுக்கு நாங்க பஞ்சாயத்து வச்சது, இது எல்லாமே நீங்க என்ன மன்னிப்பு பாருங்க, அதோட முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம அதை கொண்டு வந்து இதுல சம்மந்தப்படுத்தாதீங்க. இந்த பழி வாங்குற புத்தியில எனக்கு கிடையாது. நான் என்ன கிறுக்கனா, நடக்க போறது என் குழந்தைய கல்யாணங்க, அதுல போய் நான் சமையல கெடுப்பேனா? அதுல பாதிப்பா இருக்கு, அது கூட தெரியாது எனக்கு. இங்க பாருப்பா, நீ நல்ல சமையல் கான்ட்ராக்டர்னாவே இருந்துக்க, ஆனா எங்க வீட்டு கல்யாணத்துல ஓ சமையல் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நாங்க ஒரு ஆள் கிட்ட பேசிட்டோம், இதுக்கு மேல காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்க எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம இந்த பார் கோபி, நாங்க உங்ககிட்ட என்ன சொன்னோம்? இந்த கல்யாண விஷயத்துல மண்டபம் புக் பண்றதுல இருந்து பாத்திர பண்டம் துணிமணி நகைபகன்னு எதா இருந்தாலும் நம்பர் ஒன்னா இருக்கணும், அதை நாங்க தான் முடிவு பண்ணுவோம். நீ செலவு மட்டும் பண்ணா போதும்னு சொன்னோம்ல. பேமெண்ட் குடுக்கிறது மட்டும்தான் வேலையே தவிர ஆள் கூட்டிட்டு வரது இல்ல, அத நல்லா புரிஞ்சுக்கோ. ஆமாங்க, இதெல்லாம் நீங்க சொன்னீங்க கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா கல்யாணத்துல சமையல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அத யாரோ ஒருத்தட்ட கொடுக்க போறதுக்கு நமக்கு தெரிஞ்சவர் சொந்தக்காரரு ஏ மாப்ள இவட்ட கொடுக்கலாமே, ரொம்ப டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணார்ல. அப்ப நாங்க பார்த்தாலும் மட்டன்றியா? தஞ்சாவூர் வட்டாரத்திலேயே ஃபேமஸான ஆளா புடிச்சு வச்சிருக்கோம், அத நீ புரிஞ்சுக்க. ஐயோ நான் அப்படி சொல்லலங்க, அவர் ரொம்ப ஃபேமஸாவே இருக்கட்டும், ஆனா இவர் நம்ம குழந்தையா கல்யாணம் ஆச்சேன்னு கொஞ்சம் சிரத்தி எடுத்து அக்கறையோட பாப்பாருல, அதத்தான் சொல்றேன். அதெல்லாம் உன் மனோகரனை விட ஒரு மடங்கு கூடுதலாவே இருக்கும். சும்மா உன் மாப்பிள்ளன்றதுக்காக வக்காலத்தெல்லாம் வாங்காத. நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அது யாருக்காகவும் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஃபிக்ஸ் பண்ண ஆளே சமைக்கிறோம், நாங்க வரோம். வாங்க மச்சான். கோபி அப்புறமா வந்து அந்த சமையக்கார நம்பரும் அட்ரஸும் வாங்கிக்க, போன் பண்ணி கேட்டுட்டு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துருப்பா. ஆமாப்பா, அவரு உன் மாப்பிள்ள மாதிரி கிடையாது, ரொம்ப பிஸியான ஆளு. நாம அட்வான்ஸ் கொடுக்கலன்னா வேற இடத்துல அட்வான்ஸ் வாங்கிட போறாரு, அப்புறம் நமக்கு சிக்கலாயிரும். வாமா வரம்பா.